ஏய் ஸ்ரீவிகுள்ள போலாம் அவங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இனியா வந்து தாத்தா பாட்டி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க தாத்தா வந்து சொல்கிறாங்க சிவத்தோட அப்பா இன்னைக்கு நாலு பார்த்தே எவ்வளோ சூப்பராக போச்சு கலை ஜெயிப்பான்னு எதிரியே பார்க்கல நாளுக்கு நாள் நடக்கிறத பார்த்தா வீட்டில் வந்து கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் போல் இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் நானும் நினைக்கிறேங்க அன்போட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்கிற மாதிரி சிவத்தோட அம்மா வந்து பேசுகிறாங்க இனியா வராங்க தாத்தா கிட்ட வந்து கேட்குறாங்க முதல்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் சொல்லுங்க இது என்னடா கேள்வி சொல்லுங்கள் தாத்தா தான் பிடிக்கும் அடுத்தது சிவத்தை பிடிக்கும் மூணாவது உங்கள் பாட்டி பேரை சொல்லன்னு வச்சுக்கேன் இப்பயே அடிச்சிருவா அதே மாதிரி தான் பாட்டிக்கிட்டையும் கேட்குறாங்க அவங்களும் இதே பதில் தான் சொல்கிறாங்க இன்னொரு குழந்தை எதுவும் வந்துச்சுன்னா சிவத்துக்கு வந்து அந்த குழந்தைய தான் பிடிக்குமா என்ன பிடிக்காமல் போயிடுமா அப்படி இல்லை இல்லடா இனிமேட்டு உன்னை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் முடியாது இல்லை பாசெல்லாம் உன் மேலே இருக்க செய்யும் அந்த குழந்தை மேலே இன்னும் கொஞ்சம் பாசம் இருக்கும் அவ்வளோ தான் வித்தியாசம் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ எனக்கு ஃபீலிங் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதை நினச்சி ஒரு பிரச்சனையும் இல்லை தாத்தா ஏதோ மனசில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பரவாயில்ல நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எப்போதும் சிவம் ரூமில் தானே தூங்குவேன் இல்லை பரவாயில்ல இன்றைக்கி நான் இங்கேயே தூங்குறேன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி பக்கத்தில் தூங்குற மாதிரி காட்டுறாங்க சிவம் வராங்க இனியா கூட்டிகிட்டு போலான்னு வந்தேன் இனியா தூங்கிட்டாடா விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவத்துக்கிட்ட இனியா தூங்கிட்டாளா சரி அப்படியே வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க சே இன்னைக்குன்னு பார்த்து தூக்கம் வராது எப்போதும் இனியா பக்கத்தில் தூங்கியே பழகிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு வந்து சிவத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அன்பு வந்து சொல்கிறாங்க இனியா மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதை வச்சு சொல்கிற கலை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சா இனியா செகண்ட் ப்ரைஸ் ஜெயிச்சா அதனால் அவளுக்குள்ள ஒரு சின்ன மனசங்கடம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஏன் இனியாலாம் இது மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டா நீ என்ன தேவையில்லாதெல்லாம் சொல்கிற நான் தேவை உள்ளது தான் சொல்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன்னா அவரோட அப்பா வந்து கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இனியாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கலை ஏன் நீ என்ன இவ்வளோ டீட்டெயிலாக யோசிச்சிக்கிட்டு இருக்க நான் கூட யோசிக்கல குழந்தையோட அம்மாவா சும்மாவா ஆனால் அம்மாவாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ யோசிக்க முடியும் இது மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாகவே இனியா மேலே கவனிச்சுங்க இல்லாடி நாளையடைய பிரச்சனையாகும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பிரச்சனை வருமா கலைக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அதே மாதிரி இனியா நல்லாவே மெச்சூரிட்டியான பொண்ணு அவளுக்கு எது சரி எது தப்பு எல்லாமே தெரியும் அவளுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இந்த விஷயத்த கடந்து வரதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறா நீங்கள் எப்போதும் போல் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் நீ சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி ஒன்று எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதான் எல்லாேருக்கும் தெரியுமேங்கிற மாதிரி அன்பு வந்து மனசில் அஞ்சு சிரிக்கிறாங்க என்ன உனக்கு பிடிக்குந்தானே அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல நான் சொன்னதை முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அன்பு பதில் சொல்லிட்டு போக அன்பு இங்கேயிருந்து நழுவாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றை சிரிச்சுக்கிட்டே அங்கேயிருந்து போகிறாங்க சொல்லிட்டு போக அன்பு சொல்லிட்டு போ அன்புன்னு கத்துறாப்புல அன்பு மாட்டும் உள்ளே போயிடுறாங்க ஒரு சாக்லேட் வாங்கிட்டு சிவம் வந்து ரூம்குள்ளே போகிறாங்க இனியா வந்து தூங்காமல் உட்காந்துருக்காங்க என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க நீ நீ தான் விட்டு கொடுத்த நீ விட்டு கொடுத்தனால தானே கலை வந்து ஜெயிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க நான் விட்டு கொடுத்தேன்னாப்பா ஆமாம் அந்த மனசு பெரிய மனசு யாருக்கு வரும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து விட்டு கொடுக்குற மனசெல்லாம் வராதுமா ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு தான் வரும் அதுவும் கலை ஜெயிக்கணும்னு நீ எத்தனை நாள் சொல்லியிருந்தே தெரியுமா சொல்கிறாங்க நம்ம சும் இருந்தாலும்ப்பா நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினது வந்து மனசில் கில்ட்டியாக இருந்துச்சு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல கலை ஜெயிச்சுது அது எல்லாேருக்கும் தோன்றதுதாண்டா விட்டு கொடுத்துருவோம் அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கமும் வராது ஆமாம்ப்பா அதே மாதிரிதான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அ அப்படி சில எண்ணங்கள் வந்து மனசில் தோணும் அது இயல்பு தான் அப்படி தோணியும் கூட நீ விட்டு கொடுக்குற பற்றியே அதுதான் பெரிய மனசு அப்படியாப்பா இதை நினச்சி நான் ஓவராக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் இல்லடா இது எல்லாருக்குமே வருங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இனியா பழையபடி வந்து இதை சொன்னதுனால கேஷுவலாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் வந்து அன்பு சிவும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க நீ வந்து எதுவாக இருந்தாலும் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகிக்கிற அது மாதிரி ஆகாதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா பாரதி வந்து உன்னை அப்பாவை ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போதானா பழக ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள என்ன அர்த்தம் எனக்கு அவனுக்குள்ளே எந்த விதமான பகையும் கிடையாது வெறுப்பும் கிடையாது அப்புறம் என்ன நான் நல்லா தானே நடந்துக்கிறேன் இங்க அதான பிரச்சனை உன் மேல எதுவும் வெறுப்பு இருந்துச்சுனாலும் அது என்ன எதுன்னு பேசி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏ கோவம் எதுக்கு வருதுன்னே தெரில உன்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கல அவனை பொறுத்தாலும் அப்பானா பாஸ்கர் தான் நீ அந்த இடத்துக்கு வர்றதை அவனுக்கு சுத்தமாக ஏத்துக்க முல அப்பாங்கிற காரணம் மட்டும் இருந்தா பத்தாது அது ஒரு பெரிய பொறுப்பு தெரியுமா அதுக்கான உரிமை இருக்கு எவ்வளவோ இருக்கு அது சொன்னா அவனுக்கு எப்படி சொல்கிறது அவன் வாழ்க்கையை வந்து மாற்றுறதுக்கான பக்குவம் வந்து அப்பாவுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவன் வாழ்க்கையில் இனிமேடு தான் வந்து சில ஸ்டேஜ்லாம் கடந்து வரணும் அதுக்கான பக்குவத்தை வந்து நான் உனக்கு கொடுப்பேன் அது போதாதா அப்படின்னு சொல்கிறாங்க நீ இவ்வளோ யோசிக்கிற இது எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அன்பு நடக்கும் எல்லா கேள்விக்கும் மொதல் எபிசோட்லேயே பதில் வேணும்னா என்ன இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் போக போக தானே இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அன்பு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம சேர தான் போகிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு இன்னொரு சான்ஸ் தருவியா அப்படின்னு கேட்குறாங்க ஓ ஆகும்னா இதை மட்டும் நீ கேட்டு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி முதல்ல காஃபியை குடிமா காஃபி ஆயிரிட போது அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் க்யூட்டாக பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்